தற்போதைய அண்மை செய்தி. நீலகிரியில் வெளுத்து வாங்கும் கனமழையால் உதகையில் படகு சவாரி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டம் உதகையில் கனமழை பெய்து வருவதை அடுத்து அங்கு படகு சவாரி நிறுத்தப்பட்டிருக்கிறது. மழை நின்றவுடன் படகு சவாரி துவங்கும் என தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் அறிவித்திருக்கிறது. உதகையில் கனமழை எதிரொலியாக படகு சவாரி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தற்போது உதகையில் கனமழை பெய்து வருவதையொட்டி படகு சவாரி நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 15 நாட்களாகவே வந்து அவ்வப்போது வந்து மழை பெய்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து வந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வந்து நேற்று இரவு முதல் கனமழை வந்து தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் வந்து ஊட்டியில் கிட்டத்தட்ட வந்து 5.5 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து அந்த 24 மணி நேரத்தில் வந்து மழைப்பதிவானது பதிவாகியுள்ளது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா காலையிலிருந்தே தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தை சார்பாக உதகை படகு இல்லத்தில் வந்து படகு சவாரியானது நடைபெற்று வருகிறது. இதில் வந்து மோட்டார் படகு, மிதிப்படகு, துடுப்பு படகு ஆகிய படகு மூலம் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து படகு சவாரி செய்து வந்து மகிழ்ச்சி அடை வந்தனர். இந்நிலையில் இந்த தொடர் மழையின் காரணமாக இந்த படகு சவாரியானது வந்து தற்போது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மழை நின்றவுடன் வந்து மீண்டும் வந்து இந்த படகு சவாரியானது துவக்கப்படும் என தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் வந்து அறிவித்துள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.